கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 9:34 வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 9:34 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்து செல்வோம். பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியாய் என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன், பாவக்காரை போமோயன் பாடாலே உம் பாடாலன்றி போவதில்லை என்றீர், வல்லாத பாவியே நான் போவதில்லை என்றீர், வல்லாத பாவியே நான், நீ வாவும் பாவமெல்லாம் நீங்கம் என்று சொன்னீரே, தேவாவும் வாக்கை நம்பி சீர்கேடும் நீசனம் நான், தேவாவும் வாக்கை நம்பி சீர்கேடும் நீசனம் நான், பெய்மாறல் உலகுடல் பேராசையினால் மயங்கி போயும் அதனோடே போரில் அயர்ச்சியாய் நான், போயும் அதனோடே போரில் அயர்ச்சியாய் நான், துன்பங்கள் நீக்கி உன்னை தூக்கி எடுப்பேன் என்றீர், என்பவாக்கு தத்தத்தை என்றைக்க நம்பிய நான், என்பவாக்கு தத்தத்தை இன்றைக்க நம்பிய நான், உன்னை சேர ஒட்டாமல் ஒன்றிய தடையாவாம், உன் அன்பால் நீக்கினால் உயிரடை தொங்கவே நான், உன் அன்பால் நீக்கினால் உயிரடை தொங்கவே நான். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜாய்ஸ் மேரி ராணி சிஸ்டர் பிரைஸ்லார், முத்து முருகன் பிரைஸ்லார், பாலசுந்தரி பாப்பா பிரைஸ்லார். இன்னைக்கு யோவான் 9:34 வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். அவர்கள் யார்? யூதர்கள். எந்த யூதர்கள்னா விசுவாசியாத கூட்டத்தார். இவங்களுக்கு ஒரே ஒரு எய்ம் என்னன்னா இயேசுவை கிறிஸ்துவனா சொல்லக்கூடாது. இயேசுவை கிறிஸ்துவனா சொல்லக்கூடாது. அவர் மேசியா அல்ல, அவர் ஒரு பாவி. ஏன் அவர் ஒரு பாவி அப்படின்னானா, அவர் ஓய்வு நாளில் ஒரு அதிசயத்தை செய்தார். அது என்ன அதிசயம்னா, உலக தோற்றம் முதல் உண்டாயிராத அதிசயத்தை செய்துட்டார். அதனால அவர் ஒரு பாவின்னு சொல்லி நிரூபிக்கணும், ரைட். அவர்கள் அவனுக்கு பிரதி உத்தரமாக, அவனுக்கு பிரதி உத்தரமாகனா, இப்ப இந்த ஒரு காலத்துல கண்ணு தெரியாம, இப்ப கண்ணு தெரிந்த ஒரு குருடன், பிறவி குருடன், ஒரு பயங்கர தியாலிய சொல்றான். போன வாரம் போன நாள் தியானிச்சிடாம அவன் சொல்றான், பாவிக்கு எப்படியா கடவுள் பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு அழகா அவர் பதில போட்டான். பாவிகளுக்கு அண்டர் செவி கொடுக்க மாட்டார்ல, அவர் பாவியா இருந்தா எப்படி அதை செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு தியாலஜி சொல்றான். நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னேன், மார்க்கு 10:10 தேவனால் கூடாதது என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்தேன். அது நீங்க தியானிச்சீங்கன்னா பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா, முழுவதும் பாவத்திலே பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாய். முழுவதும் பாவத்திலே பிறந்த நீ. இன்னைக்கு நம்ம பாவத்தை குறித்து ஒரு ஸ்டடி பார்க்க போறோம். பாவம் என்றால் என்ன, ரைட்? முதல்ல அது ஒரு கிரேக்க வார்த்தை. அந்த கிரேக்க வார்த்தை நீங்க எழுதிக்கலாம், ஹமார்டியா. ஹமார்டியா கிறிஸ்பெல்லிங் HAMRATIA, ஹமார்டியா. இந்த ஹமார்டியாங்கிற வார்த்தை நமக்கு ஒரு புதிதான ஒரு வார்த்தையா இருக்கு. ஆனா அன்னைக்கு வாழ்ந்த கிரேக்க மக்களுக்கு இது கிரேக்க சொல். இந்த கிரேக்க மக்களுக்கு ஹமார்டியானா ரொம்ப தெரிந்த ஒரு வார்த்தை. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அம்பு வீட்டில் வச்சு அவங்க விளையாடுவாங்க, அது டார்கெட் அடிப்பாங்க. அப்ப அந்த வில்லிருந்து அந்த அம்பு போய் இந்த டார்கெட் அடிக்காம வேற எங்கேயாவது போய் அடிச்சிட்டானா, ஹமாட்டியா ஹமாட்டியா அப்படின்னு சத்தம் பண்ணுவாங்க. அப்ப குறி தவறிய அம்பு இதுதான் ஹமாட்டியா. இப்ப குறி தவறிய அம்புக்கும் பாவத்திற்கும் என்ன சம்பந்தம்னு நான் நீங்க கேட்கலாம் சொல்றேன். ஆண்டவர் தன்னுடைய சாயல்ல மனுஷங்களை உண்டாக்குறார், உண்டாக்கி தன் சாயலை கொடுக்கிறார், தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார், எல்லாத்தையும் கொடுத்தார். கொடுத்து அவருடைய நோக்கம் என்னன்னா, அந்த மனிதன் தாயின் கர்ப்பத்தில் உருவாகி அவரிடத்துல வரணும். அதான் அவருடைய நோக்கம், அதான் நோக்கம். ஆனா அவன் என்ன செய்யறான், ஆண்டவர்கிட்ட வராம சாத்தான்கிட்ட போயிடும்.
ஹமாட்டியா அந்த குறி தவறி வர வேண்டிய இடம் ஆண்டவர் உண்டாக்கினவர் உருவாக்கினவர் சிருஷ்டித்தவர் ஆனால் சாத்தான் பேரும் அதனால குறி தவறிய அம்பு அதான் ஹமாட்டியாங்கிறதுக்கு அர்த்தம். சரி, இப்போ அந்த ஹமாட்டியாங்கிறத நம்ம கொஞ்சம் ஸ்டடி மாதிரி பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் உள்ள பாவத்திற்கும் புதிய ஏற்பாட்டில் உள்ள பாவத்திற்கும் ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸை மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் பாவத்தினுடைய நிலைமை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சங்கீதம் 32:4 சங்கீதம் 32:4 முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கிறோம். எவனுடைய மிருதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியம். மூடப்பட்டது, பழைய ஏற்பாட்டில் பாவங்கள் என்ன செய்யப்படுது, மூடப்படுகிறது. அது என்னென்ன பார்ப்போம். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கடமை. அப்போ மூடப்படுகிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஒரு போர்டு எடுத்துக்கோங்க, இதில் என்னுடைய பாவங்கள் ஃபுல்லாக எழுதியிருக்கு, எழுதி மூடி வச்சிருக்கு, நான் போயிடுறேன். எப்பனாலும் நீங்கள் நினைச்சலாம் அந்த பாவத்தை தூக்கி பார்க்கலாம், அது அங்கே தான் இருக்கும். பழைய ஏற்பாடு அதே பாக்கியவான் இருக்குது, மூடப்பட்டதே என்னது பாக்கியவான்கள். ஆனால் புதிய ஏற்பாடுக்குள்ளே வரும் பொழுது அது கழுவப்படுகிறது. எப்படி கழுவப்படுகிறதுனா, இயேசுனுடைய ரத்தத்தால் கழுவப்படுது. அதான் வித்தியாசம். வாசிப்போமா, வெளிப்படுத்துதல் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூறுங்க, தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை யார நம்மை கழுவி. கழுவுறதற்கும் மூடுறதுக்கும் வித்தியாசம் தான். கழுவியாச்சுன்னா அங்கே எதுவுமே இருக்காது. சரியாங்க, இதுதான் வித்தியாசம். ரைட், இப்போ ஒரு ஸ்டடி பார்க்க போகிறோம். பாவத்தை குறித்த ஸ்டடி, உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கே இருக்கணும், வேற எங்கேயும் நீங்கள் போகக்கூடாது. அப்படி இருந்தால் தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு சொல்லி. பழைய ஏற்பாட்டில் பாவங்கள் என்ன செய்யப்படுது, மூடப்படுது. முதல்ல ஒரு வசனத்தை எடுத்துக்கலாம், ஏசாயா 18:18 இங்கேருந்து நம்ம போக போயிடும். ஒரு ஸ்டடி ஹமாட்டியா, வெரி குட், நல்லா போட்டுக்கோமா. ரைட், வழக்காடுவோம். ஏசாயா 18:18 வழக்காடுவோம், வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பாவங்கள் சிவேனென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். சரிங்களா, கலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சிவப்பு என்ன ஆகுது, வெள்ளையாக மாறுது. அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். அப்போ இந்த பாவம் இருக்குது, ஆனால் கலர் மாறுது. இந்த கலர் மாறுறது குறித்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது யாருக்கு புரியும்னா, வெத்தலை போடுறவங்களுக்கு தான் புரியும். வெத்தலை போடுறவங்களுக்கு இது புரியாது. வெத்தலை போடுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, ஒரு பச்சை கலரில் உள்ள ஒரு இலை, வேப் இலை ஃபஸ்ட். ரெண்டாவது அது மேலே என்ன பண்ணணும், பூசணும். எதை பூசணும், சுண்ணாம்பு. அது என்ன கலர், ஒயிட். அப்போ பச்சை ப்ளஸ் ஒயிட்டை மடித்து பார்க்க கொஞ்சம் வச்சுக்கிட்டு வாயில் வச்சு கடிச்சு கடிச்சு செய்யணும்னா நாக்கு சிகப்பாக மாறி. சொல்ல என்ன எப்படி மாறணும், ஒன்று பச்சையாக மாறணும் இல்லை வெள்ளையாக மாறணும், ஆனால் அது என்ன மாறிது, சிகப்பு கலரில் மாறிடும். இதுதான் கலர் சேஞ்ச். இங்கே பாவம் இருக்கா, இருக்குது, ஆனால் அதனுடைய கலர் தான் மாறிடுச்சு. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிட்டா, உங்கள் பாவங்கள் சிவீரென்று இருந்தாலும், ரெட் கலரில் இருக்குது, உறைந்த மலையை போல் வெண்மையாகும். கலர் தான் சேஞ்ச் ஆகுது, ஆனால் பாவம் அங்கே தான் இருக்குது, ஆனால் அது என்ன செய்யப்பட்டிருக்கு, மூடப்பட்டிருக்கு. முதல் இந்த வசனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இந்த மூடர்கள்னு ஒருத்தங்க இருக்காங்க, முட்டா பையன். அவர்களுடைய திங்கிங் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கணும். 14:9 மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். பரியாசம் வந்து கிண்டல் அடிக்கிறது. ஆமாம், இவன் பெரிய பாவி அப்படின்னு சொல்லி. நீதிமான்களுக்குள்ளே தயவு உண்டு. இந்த பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறதுக்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆண்டவர் வந்து பரியாசம் பண்ணவங்களா விட மாட்டார். ஒரு பெந்தைக்கோஸ்து பாஸ்டர், எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், இப்போ பரலோகத்தில் இருக்கிறார். அவர் நாகர்கோவிலுக்கு சேர்ந்தவர். நாகர்கோவில் தான் அவருடைய சொந்த ஊர். அவர் சிஎஸ்ஐ சர்ச்சை சேர்ந்த ஒருத்தராக இருந்தார். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இவர் என்ன செய்வாரா, இந்த பெந்தகோஸ் பாஸ்டர் அந்த வழியாக போனான்னா, இந்த தவளை மாதிரி கத்துக்காராங்களோ பார்த்து, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க அப்படியே தலையை புரிஞ்சிட்டு அப்படியே போயிடுவாங்க. இவர் நினச்சாரான், இங்கே வர தவளை போகுதுடா, தவளை போகுதுடான்னு சொல்லி அந்த பாஸ்டர்கிட்ட சொல்கிறாரு.
ஆண்டவரை பார்த்து என்னைய பிடிச்சி என்னைய ஒரு பெந்தகோஸ்து பாஸ்டர் ஆகிட்டான்னு சொல்லி நம்ம கிண்டல் அடிக்கூடாது. அதாவது இது பாவம், இது ஒரு பாவம். அவங்க பெந்தகோஸ்துக்காரங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. ஆனால் இந்த மூடர்கள் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுவார்களாம். சரி, இதை பரியாசம் பண்ணுறது ஆண்டவரிசையை அவர் விட மாட்டார். ஆனால் இந்த பரியாசம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆண்டவர் ஒரு குற்றத்தாரை என்ன செய்கிறார் அப்படின்னு நம்ம கேட்டேன். ஒரு குற்றத்தார் எல்லாரும் கிடையாது. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சியோன் குமாரத்தி. சியோன் குமாரத்தி யார்? சியோனுக்கு போகிற ஒரு மனவாட்டி. நாமெல்லாம் யார்? மனவாட்டிகள். ஆண்டவர் மனவாளன், நம்ம மனவாட்டி. மனவாட்டிங்கிற சபையில் நம்ம இருக்கிறோம். ஒரு நாள் வரும், நம்மளை ஆண்டவர் சபை எடுத்துக்கொள்வார், மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்வார். அப்படிப்பட்ட இந்த சியோன் குமார்த்தி ஆகிய நமக்கு ஆண்டவர் என்ன ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புலம்பல் 4:22 வசனம். புலம்பல் 4:22 பக்கம் 957. சியோன் குமார்த்திக்கு என்ன ஆசீர்வாதம்? சியோன் குமார்த்தியே, உன் அக்கிரமத்திற்கு வரும் தண்டனை தீர்ந்தது. அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை, அக்கிரமம், கிரமம், ஒழுங்கு, கிரகம், அந்த அக்கிரமத்துக்கு வருகிற தண்டனை தீர்ந்ததுன்னு சொல்லி இங்க பாக்குறோம். எப்படி தீர்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 53:5. எப்படி தீர்ந்ததுக்கு விளக்கத்தை ஏசாயால பார்க்கலாம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, அந்த அக்கிரமத்திற்கு வெறும் தண்டனை தீர்ந்துருச்சுனானா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அதை செய்து முடித்து விட்டார். இது யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு தான். ஆனால் இந்த அவரை கிண்டல் அடிக்கிறவங்களே அது கிடையாது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் மக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே குணமானோம். நம்ம அந்த இயேசாயா 53:5 போனோம்னா உள்ள டைம் ஓடிடும். ஆனால் அந்த அக்கிரமத்திற்கு வருகிற தண்டனை தீர்ந்ததுன்னு சொல்லி புலம்பல்ல பார்க்குறோம். எப்படி தீர்ந்தது? இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார். நொறுக்கப்பட்டதுனால நமக்கு வருகிற தண்டனை அவர் மேலே வந்துருச்சு. சரி, பழைய ஏற்பாட்டில் இந்த பாவங்களுடைய நிலைமையை ஒவ்வொரு ஸ்டேஜ் ஸ்டேஜாக பார்க்கப்படும், ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்க்கும். முதல்ல ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 38:17. இதோ சமாதானத்திற்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் ஆரம்பித்தது. சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு அப்படின்னா என்ன அர்த்தமா? சமாதானங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும், யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா? அதனால் சமாதானங்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வாழ்க்கையில் என்ன வருதுன்னா மகா கசப்பு. கசப்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பிடிக்காத ஒரு காரியம்னா கசப்பு. அது எப்படி வரும் அப்படின்னா நமக்கு சொல்லாமல் வரும். சரி, அது எப்படியெல்லாம் பல பயங்கள வரும், நம்ம அங்கே போக வேண்டாம். தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினீர். என் ஆத்துமாவை நேசித்து, ஆத்மாவை நேசித்ததுன்னா முதல்ல நமக்கு ஒரு அறிவு இருக்கணும், நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த ஆத்மா என்னன்னா பலமுறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் ஷார்ட் ஆனமா பார்த்தோம். ஆத்மாவுக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசை, இச்சை, விருப்பம், சித்தம் எல்லாமே அதுக்குள்ள உட்காந்துருக்கு. இப்போ நீங்க பாக்குறது சரீரம். ஆனா அதற்கு உள்ள என்ன இருக்குன்னா ஆவி இருக்கு. இப்போ அந்த ஆவியின் மனிதன் சொல்லி நம்மளை பார்க்குறோம். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அன்னைக்கு நமக்குள்ள ஒரு உணர்வு வந்துடுது, நான் அல்ல, எனக்குள்ளே ஒரு வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்தது. அவங்க 7 பார்க்குறோம். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, என் ஆத்மாவை நேசித்து. ஆண்டவர் ஏன் ஆத்மாவை நேசிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாதுங்க. என்ன கிடையாது? அழிவே கிடையாது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரீரத்துக்கு அழிவு இருக்கா? எஸ் இருக்கு. ஆனால் அது திரும்ப வந்துடும். சரீரம் ஒரு நாள் மண்ணுக்குள்ளே போயிடும். மண்ணுக்குள்ளே போய் மண் அறைக்குள்ளே வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும். நம்ம வயிற்றுக்குள்ள குடலில் சில கிருமிகள் இருக்கும், புழுக்கள். அதான் டைஜஸ்டிவ் மெக்கானிசம்னு சொல்கிறோம். அது என்ன செய்யணும்னா, நம்ம உடலில் இருக்க எல்லா டிஷ்யூயும் கடிச்சு சாப்பிட்டா அது செத்து போயிடும். கடைசியில் அந்த கல்லறைக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, எலும்புகள் இருக்கும், பற்கள் இருக்கும். எங்கள் மாதிரி அளவுக்கு முடி இருக்குது, நல்லா நல்ல முடி கிடையாது. ஆனால் நிறையா முடி இருக்கிறவங்களுடைய சில முடி உள்ளே இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் இவைகள் எல்லாமே சரீரம். ஆனால் அந்த ஆத்மா மறுத்த உடனே
பரலோகத்துக்கு போகணும். எப்போ அது பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போயிடும். ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். துபாயில் ஒரு மேனேஜர், நல்ல ஒரு விசுவாசி, அப்படி ஒரு விசுவாசி, ஜெபம் பண்ணுவார், துதித்து கொண்டே இருப்பார், துதித்து கொண்டே இருப்பார். பல வருஷமாக அவருக்கு குழந்தை இல்லை. ஆனால் பல வருஷங்கள் கழித்து ஒரு பையன் பிறந்தான். பையன்னா பையன், அப்படி ஒரு அழகு பையன். ஒரு ஏஞ்சலை பார்க்கணும்னா அந்த பையனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு பையன். வளரான் வளரான், ஸ்கூலுக்கு போகிறான். ஒரு நாள் என்ன ஆகுது, அங்கேருந்து சொல்லணும்னா ஸ்கூல் பஸ் வந்து அந்த பையங்களை கூட்டிகிட்டு போகும். இப்படி ஒரு நாள் அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பஸ் என்ன செய்யுது, ரிவர்ஸில் வருது. இந்த பையனுடைய ஷூ லேஸ் கலந்துருச்சு. அதனால் என்ன செய்யறாங்க, குனிஞ்சு அந்த லூ ஷூ லேஸை கட்டிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு தெரியாது இந்த பஸ் ரிவர்ஸில் வந்துச்சு. டிரைவர் பின்னாடி இந்த பையன் இருக்கிறத அவர் கவனிக்கலை. ரிவர்ஸில் வர்றான், அப்படியே அந்த சக்கரத்தில் மாட்டிட்டு அந்த பையன் அங்கே இறந்துடுறான். அப்பாவுக்கு பல வருஷங்கள் கழித்து பிறந்த பையன். இப்போ அந்த பையனை அவர் பெட்டியில் வச்சுருக்காங்க. அப்பாவுக்கு ஆஃபீஸில் சொல்லி விடுறாங்க. அவர் வர்றார், வந்து பார்க்குறாரு, டெட் பாடியை பார்க்குறாரு. எல்லோரும் நினச்சாங்க, ஐயோ இந்த அப்பா கதறி 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 அழுது இவர் உயிர் விட்டுருவார் அப்படின்னு நினச்சி. ஆனால் வர்றார், அப்படியே அந்த பையன் தலையை தடை கொடுக்குறார், தடையை கொடுக்குறார். நித்தியில் ஒரு முத்தம் போடுறார், அழமாட்டேங்கிறார். ஆனால் சொல்கிறாங்க, ஐயா ஏன் ஐயா நீங்கள் அழமாட்டேங்கிறீங்க, அழுது உங்கள் துக்கத்தெல்லாம் வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அப்படி பேசிருக்கிறார். எனக்கு நிறையா துக்கம் இருக்கு. நீ என் பையன் ஒரு சேஃபான இடத்துல இருக்கான். சேஃபானா, இதை விட ஒரு சேஃபான இடத்தை இங்கே பார்க்க முடியாது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மடியில் இளைப்பாறி கொண்டிருக்கான் என் பையன். இப்போ எனக்கு தான் என் பிரச்சனை, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் இன்னும் எனக்கு வாழ்க்கையில் சில காலங்கள் இருக்குது. நான் அதை ஆண்டவர் காலில் ஓடி கரெக்டாக நானும் ஓடி நானும் கிறிஸ்துவுக்குள்ளே மறைத்தானா என் மகை இருக்கிற இடத்துல நான் போய் சேர்ந்துருவேன். நான் என்னுடைய பாதையில் மாறுதல் வராமல் ஆண்டவரனை பாதுகாத்துக்கிடுவார். இப்போ அவன் ஒரு தூர தேசத்தில் இருக்கிறான், பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறான். அவனை நான் ரெகுலராக வேதத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். அவன் சின்ன தப்பு பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்வேன். அவன் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்தான், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதெல்லாம் என்ன நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பரலோகத்துக்கு அவன் வரும் நிச்சயம் எனக்கு இருக்குன்னு சொல்லி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ஆத்மாவை நேசித்து அழிவன் குழிக்கு விளக்கினீர். இப்போ அழிவன் குழியில் யார் போவாங்க அப்படின்னா, பாவம் மன்னிக்கப்படாதவங்க அழிவன் குழிக்கு போவாங்க. அடுத்த வாக்கு இதுதான் முக்கியமானது, என் பாவங்களை எல்லாம் உடைய முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர்கள். இப்போ அது எங்கே இருக்கு அப்படின்னா, முதுகுக்கு பின்னாடி இருக்கு. யாருடைய முதுகுக்கு பின்னாடி இருக்கு? ஆண்டோடைய முதுகுக்கு பின்னாடி இருக்கு. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது வெளிப்படுத்துறதுக்கு முதலாவது அதிகாரத்தில் நம்முடைய பாவங்களை கழுவுகிறார். நான் பழைய ஏற்பாட்டில் பாவங்கள் மூடப்படுகிறது. அது எப்படி மூடப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா, முதுகுக்கு பின்னாடி இருக்கு. இப்போ நீங்கள் என் சட்டையை பார்க்குறீங்க, இங்கே ஒரு காலர் மைக்கை பார்க்குறீங்க, என் வாட்சை பார்க்குறீங்க, ஆனால் என் முதுகை நீங்கள் பார்க்க முடியாது. அதுபோல் என் முதுகு ஆண்டோடைய முதுகுக்கு பின்னாடி நம்முடைய பாவங்கள் போய் அது அங்கே தான் இருக்குது, மூடப்பட்ட நிலைமை இருக்குது. சரி, எஸ் ஐயா 43:25 ஆண்டவர் பேசுகிறார், நானே உன் மீறுதல்களை, பாவம் வேறு மீறுதல் வேறு. மீறுதல்னா என்ன அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறேன். விருதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு லைன் போட்டிருப்பாங்க டிராஃபிக்கில், பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஒரு சிக்னலில் இந்த லைன், அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் தான் கார் இருக்கணும், ஸ்கூட்டர் இருக்கணும், அங்கே தாண்டக்கூடாது. திருவனந்தபுரத்தில் நாங்கள் போயிருப்பிட்டு ஊருக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகும். அப்போ என்னாச்சு, எங்கள் டிரைவர் இதுக்கு முன்னாடி இந்த டிரைவர் பாண்டி கிடையாது, அவன் என்ன பண்ணிட்டான், அந்த கோட்டுக்கு அங்கே நிப்பாட்டிட்டான். அவங்க அங்கே ஒரு கேமரா வச்சுருக்காங்க. இந்த கேமராவை பார்த்தா எந்த வண்டி லைனுக்கு அந்த பக்கம் இருக்கு தெரியும். அந்த சார்ஜன்ட் விறுவிறுன்னு வந்தார். வந்து பார்த்துட்டு, என்ன நீ இப்படி நிப்பாட்டிருக்கேன்னு சொல்லி நான் பையன் சொன்னேன், சார் நான் தமிழ்நாட்டுக்காரன் சார், எனக்கு சரியாக தெரியல சார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இறக்கத்தோடு நான் பேசினேன். முறைச்சிக்கிட்டு, பாண்டிக்காரனா, பாண்டிக்காரன், உங்களுக்கு நமக்கு வச்சிருக்கிற பேர் பாண்டிக்காரன். ஆனால் ஒரு திட்டு திட்டிட்டு அனுப்பிட்டார். மீறக்கூடாது, மீறியாச்சு மீறியாச்சு, எனக்கு தண்டனை உண்டு. ஆனால் ஆண்டவர் இறக்கப்பட்டு எங்களுக்கு தண்டனை கொடுக்காமல் எங்களை அனுப்பிட்டார். சரி, அப்ப உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமல் இருக்கிறேன். என்ன பண்றனா, குலைத்து போடுகிறேன், நினையாது இருப்பேன். நினையாது இருப்பேன்ங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏன் நினைக்க மாட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய நினைவுகள்ல இருந்து
நம்முடைய பாவங்கள் என்ன செய்து போய் சரி நினைக்க பாட்டாருங்கிறத இன்னும் ஒரு வசனத்தின் மூலமாக இன்னும் நம்ம கொஞ்சம் நல்லா அனுசலாம் பார்த்து புரிவது கொள்ளலாம். எப்படி 8:12 ஏனென்றால் நான் அவர்களை அறி அவர்கள் அநியாயங்களை கிருபையாக மன்னித்து அவர் பாவங்களையும் அக்கிரமையிலும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி நினைக்க மாட்டேன்னா என் மெமரியிலிருந்து அது என்ன செய்து போயிருது. இதே வசனத்தை எபிரேயர் 10:17 வாசித்து பாருங்க. 10:17 அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சம்பவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், திரும்ப சொல்றேன். ஒரு கத்தோலிக்க கன்னி அவங்க ஒரு மடம் இருக்கும், சிஸ்டர்ஸ் சொல்றீங்க, அவங்க ஒரு ஹாஸ்டல், ஒரு பெரிய ஹாஸ்டல், அங்கே நூற்றுக்கணக்கான இந்த மாதிரி சிஸ்டர்ஸ் இருந்து ஜெபம் பண்ணிட்டுருப்பாங்க. அங்கே ஒரு சீஃப் ஒருத்தர் வயதானவர், அதான் சீனியர் மோஸ்ட் மேன். அந்த இடத்துக்கு இந்த பர்டிகுலர் இந்த கன்னியாஸ்திரி அம்மாவுக்கு ஆண்டவர்னால பயங்கர அன்பு. அவர் என்ன செய்வார்னா ஆண்டவர் வந்து ஒரு 9:30 நன் கரெக்டாக ஸ்டாலின் பண்ணுங்க, நன் நன்னு சொல்லுவோம், கன்னியாஸ்திரிகள்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. கரெக்டாக ஒரு 10 ஆண்டவர் அந்த அம்மா பக்கத்தில் வந்து அழகா கூட உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஐயோ ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த ஹெட் அவர்கிட்ட போய் இந்த அம்மா சாட்சி சொல்லியிருக்காங்க, ஆண்டவர் வந்து என் பக்கத்தில் உட்காந்து அருமையாக மணிக்கணக்காக பேசினான்னு சொல்லி. இதுக்கு பயங்கர கோபம் பொறாமை. ஏன் கோபம் பொறாமை என்னன்னா, நான் இத்தனை வருஷமா அங்கே இருக்கேன், ஆண்டவர் ஒன்றா கூட எனக்கு தரிசனம் கொடுக்கல, இந்த பொம்பளை அவளை உட்காந்து பேசியிருக்காருன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. இதை நான் நம்ப முடியல, ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேள்வி. அடுத்த ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்தார்னா இயேசு பக்கத்தில் உட்காந்து என் பேரை சொல்லி நான் செய்த முதல் பாவம் எதுன்னு கேளு, அவர் கரெக்டாக சொன்னார்னா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா உனக்கு தெரியாது நான் செய்த பாவம் முதல் எதுன்னு சொல்லி. இந்த அம்மா பெரிய வருத்தமாக இருந்துச்சு. சரி இவர் கேட்டார், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் கால நைட்டு வராது ஆண்டவர். இந்த ஒன்று நல்லா வணக்கம் வச்சுக்கிட்டு இந்த அம்மா சொல்லுது, இவரே நாங்கள் சீஃப்ட்டை சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாரு, அவர் கேட்குறாரு அவர் செய்த முதல் பாவம் எது அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. எனக்கு தெரியாதம்மா, நான் மறந்துட்டேன். இவர் எஸ்ஐயா 43:25 உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். அவன் தான் நான் இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவேன். என்ன பிரச்சனை அப்படின்னா அது நம்ம மைண்டை விட்டு போகாது. ஆண்டவர் மறக்காட்டாலும் நம்ம நினைச்சோம் அதை நினைச்சுக்கிட்டு இருப்போம். சரி எஸ்ஐயா 44:22 அந்த பாவத்தினுடைய நிலைமை, பழைய பாட்டில் பாவங்கள் என்ன செய்யுது, முதுகு பின்னாடி போயிடுது, நினைக்க மாட்டேங்கிறாரு. அடுத்து என்ன நிலைமை, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், இரண்டு திரும்ப உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். இங்க ஆண்டவர் மேகத்தை ஒரு உதாரணமாக காட்டுறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் காரில் போகிறீங்க இல்லை மாடியில் இருக்கிறீங்க, நீங்களும் உங்கள் மனைவி இருக்காங்க வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு இது நடக்கமான இதை கேட்காதீங்க. அங்கே திடீர்னு நீங்கள் பார்க்குறீங்க மேகத்தில் ஒரு யானை மாதிரி ஒரு மேகம் அப்படியே தூக்கிட்டு இருக்கிறவளோ அப்படியே பயங்கரமாக இருக்குது. உங்கள் மனைவியை கூப்பிட்டுங்க, எம்மா எம்மா அங்கே வரேன் நான் உனக்கு யானை காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி, அது ஏதோ ஒரு பிஸியாக போ நான் பார்த்துட்டு இருக்குது. இவர் கூப்பிட்ட உடனே அது உடனே எந்த மனைவி அது உடனே வருவாங்களா, நான் பார்த்து யாரும் வர மாட்டாங்க, உடனேலாம் வர எந்த மனைவியும் கிடையாது. அவள் அந்த அக்கா அந்த ஃபோனை விட்டுட்டு இங்கே திரும்பத்துக்குள்ள என்ன ஆயிரும், மேகத்துடைய ஷேப் மாறி, எங்க யானையை காட்டியானே யானை இருக்குமாங்க. அப்போ அந்த மேகங்கிறது என்னன்னா ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஆனால் அது வேறு ஷேப்புக்கு போயிடுது. அதான் இங்கே பார்க்குறோம் அப்படியே பாவங்கள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஷேப் என்ன செய்து மாறிடு. கார் மேகத்தேவிலும் அகற்றி விட்டேன், மேகம் அங்கேயே இருக்கும் போயிடும், அகற்றி விட்டேன் அது அங்கே விட்டு போயிடும். சரி அடுத்து அந்த பாவம் எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே போகுது, வாசிக்கணும் மீகா 7:19 பக்கம் 108:1 அடுத்து அந்த பாவம் எங்கே இருக்குது, முதுகு பின்னாடி சொன்னேன், மேகத்தை பார்த்தோம், நினைக்க மாட்டேங்கிறாரு, அவர் திரும்ப நம்மில் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விட்டார். எங்க இருக்கு, சமுத்திரத்தின் ஆழத்துல. சரி சமுத்திரத்துல ஆழத்துல இருக்கிறத வெளியில கொண்டு வர முடியுமா, எஸ்
டைட்டானிக் கப்பலை நீங்கள் எடுத்துக்கோங்க. டைட்டானிக் கப்பலுங்கிறது ஒரு கற்பனை கதை கிடையாது, நல்லா கேட்டு. ஒருவேளை நீங்கள் அந்த ஹீரோ ஹீரோயின் அவங்க டான்ஸு இதெல்லாம் ஒருவேளை கற்பனை கதையாக இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் டைட்டானிக் கப்பலுங்கிறது ஒரு உண்மை. அது ஒரு பாறையில் போய் பனிப்பாறையில் போய் மோதுது. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக என்னுடைய பேரன் ஒரு தீரியை சொல்கிறான், பார்த்தா அதுக்கு இப்போ அந்த தீரியை மாற்றுறாங்க. மாற்றி அதில் வந்து மேனுஃபேக்சரிங் மிஸ்டேக் வந்துருச்சேன் உள்ளே வந்து அந்த பாய்லர் பர்ஸ்ட் ஆயிடுச்சான். பர்ஸ்ட் ஆனால் தான் அது முங்கிச்சு. பனிப்பாறையில் மோதுனது ராங் கான்செப்ட்னு சொல்லி இவங்கெல்லாம் இப்போ நிறைய லேட்டஸ்ட்டாக படிக்கிறாங்க. அவங்க வேலை என்ன லேட்டஸ்ட்டாக எதுன்னு கற்றுக்கிறது தான். அப்போ ஆனால் ஏதோ அது முங்கிடுச்சு. முங்கினது உண்மை, அதை வெளியில் கொண்டது உண்மை. அப்போ வெளியில் வந்ததை போல் நம்முடைய பாவங்கள், அதாவது நம்ம பாவங்கள் பழைய ஏற்பட்ட பாவங்கள் அது மூடப்பட்டிருக்கிறது, மறக்கப்பட்டிருக்கிறது, கடத்து ஆளில் போட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை சமுத்திரத்து ஆளுங்களே போட்டு விட்டார். இது நிலைமை. இது எங்கே போயிடுச்சுன்னா சமுத்திரத்தினால. சரி, ஒரு சிலர் நினைப்பாங்க எங்கள் பாவங்களை பற்றி நாங்கள் கண்டுக்கிடவே மாட்டோம், ஐ எம் நாட் பாதர் அப்படின்னு சொல்லி. அவர்களுடைய பாவம் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வடிவமைப்பில் கோளாறு. ஸ்டாலின் நாலு ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்கிறாங்க. வடிவமைப்பில் கோளாறு கிடையாது, மேனுஃபேக்சரிங் மிஸ்டேக். அப்போ ஒரு சில பாய்லர், இது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது, என் பேரண்ட்டை கேட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவோம். சரி, ஓசியை எடுத்துக்கொள்வோம். இது என்ன நிலைமைன்னு சொல்லி பார்ப்போம். 13:12 ஓசியா 13:12 பக்கம் 1059. இப்ராஹிமின் அக்கிரமம் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, அவன் பாவம் பத்திரமாகப்பட்டிருக்கிறது. கட்டி வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா தம்பி எபனேசர் இருக்கார், அவங்க அப்பா வக்கீல், இந்த மாதிரி ஏகப்பட்ட வக்கீல் நீங்கள் பார்க்கலாம். அவங்க எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேப்பரை அப்படி மடிச்சிருப்பாங்க, ஒரு கயிறை வச்சு கட்டியிருப்பாங்க. எத்தனையோ தலைமுறை ஆயிடுச்சு, எத்தனையோ வெள்ளக்காரங்க அந்த காலத்தில் அவங்க செஞ்ச டெக்னிக்கை தான் இன்றைக்கி வச்சுருக்காங்க. எல்லா வைக்கலும் கேஸ் கட்டுன்னு வச்சுருப்பாங்க, இவ்வளோ பண்டில் இருக்கும், அதுக்குள்ளே நிறையா வச்சுருப்பாங்க, டக்க டக்க டக்குன்னு எடுப்பாங்க, அதை அவுத்து திறந்து பார்த்துட்டு மறுபடியும் கட்டி வச்சுருவாங்க. அதே மாதிரி ஆண்டவர் யார் யாரெல்லாம் அவர் மேலே விசுவாசம் இல்லையோ அவருடைய பாவங்கள் என்ன நிலைமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்ராஹிமின் அக்கிரமம் கட்டி வைக்கப்பட்டிருக்குது, அவன் பாவம் பத்திரப்படுத்து. இது நாங்கள் அநியாயமாக இருக்கு. பணத்தை பத்திரமா வைக்கலாம், சொத்தை பத்திரமா வைக்கலாம், ஆனால் இவங்களுடைய பாவம் எப்படி பத்திரமா இருக்கான். அப்போ என்ன நாளும் ஒரு நாள் வரும், அன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு ஆண்டவர் நினைச்சு வர, அதன் அடிப்படையில் அவங்கள. சரி, இப்போ நம்ம பார்க்குற யூதர்கள், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு மக்கள். இப்போ நம்ம பார்க்குற யூதர்கள் யோவான் 9:10 அவருடைய பாவம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசி வசனத்தை வாசிப்போம். 9:41 யோவான் 9:41 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராக இருந்தால் உங்களுக்கு பாவம் இல்லாது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடினாலே உங்கள் பாவம் நிலைத்து நிற்கிறது. நிலைத்து நிற்கிறதுனா காங்கிரீட் போட்டு ஸ்ட்ராங்காக நிற்குது, உங்களுக்கு விரோதமாக நிற்குது. என்றைக்கு அவங்க மறிக்கிறாங்களோ அந்த பாவம், நிலைத்து நிற்கிற பாவம் அவங்களுக்கு விரோதமாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொண்டு வருவார். இப்போ நம்முடைய பாவங்கள் என்ன நடக்குதுங்கிறத பார்த்து இந்த செய்தி முடிக்கப்படும். பழைய ஏற்பாட்டை காமிச்சு புதிய ஏற்பாட்டில் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால். ஆனால் இன்றைக்கி நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன, நம்முடைய பாவங்கள் எப்படி நம்மளை விட்டு போனது, அது எங்கே போயிருச்சு, யார்கிட்ட போயிருச்சுங்கிறத நம்ம பார்ப்போம். நம்முடைய பாவங்கள் எங்கே போயிருக்கு, யாரிடம் போயிருக்கு, அது என்ன ஆயிடுச்சு. 2 Corinthians 5:21 2 Corinthians 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் வருடி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். பல முறை சொல்லியிருக்கேன், இது ஒரு பைபிள், சந்தேகம் இருக்கா? சந்தேகம். இந்த பைபிளை நான் தீ வச்சு எரிச்சிருக்கேன். எரிச்சாச்சுன்னா இது பைபிளா சாம்பலா? சாம்பல் பைபிளே கிடையாது. பைபிள் தான், ஒரு காலத்தில் பைபிள் ஆச்சு, ஆனால் இது என்ன தான் மாறிச்சு, சாம்பலாக மாறிச்சு. ஆனால் இங்கே நம்ம பார்க்குற பாவம் அறியாத அவர், அறியாதுன்னா அவர் தெரியாது. நம்ம பாவத்திலே பிறக்கிறோம். நம்ம தாவீது சொல்கிறார், நம்ம பாவத்திலே தாயின் கர்ப்பத்தில் கர்ப்பம் தரித்திருக்கிறோம். சங்கீதம் 50:10 இதுதான் நம்முடைய நிலைமை.
51:5 இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். பாவத்திலே கர்ப்பம் தரிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவம் ஆதாம் எப்பொழுது அந்த பழத்தை சாப்பிட்றானோ அன்னைக்கு பிரச்சனை வந்துச்சு. அந்த பழம் வயிற்றுக்குள்ளே போகுது, வயிற்றுக்குள்ளே போய் ஜூஸாக மாறுது, அந்த ஜூஸ் அப்சர்வ் ஆகுது, அப்சர்வ் ஆகி உடம்பு ஃபுல்லாக பரவுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாயசன் அவத்தங்க சாப்பிட்றாங்க, ஒரு ஏதோ ஒரு பாயசன், எல்லா பாயசம் ஒன்று தான் சாப்பிட்டாச்சு, வயிற்றுக்குள்ளே போய் ஒவ்வொரு லெவலில் ஒன்று காப்பர் சல்ஃபேட் துத்தம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த துத்தம் இந்த தீப்பிட்டி ஓட்டுறவங்க கையில் இருக்கும், அதை தின்றுவாங்க. தின்னா என்ன ஆகும்னா, அவங்க கிட்னியை பாதிச்சோம், கிட்னியெல்லாம் போய் யூரின்லாம் பிளட்டாக போயிட்டு இருக்கும். எங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், ரெண்டு பாட்டில் மூணு பாட்டில் பிளட் போகிறோம், ஆனால் 90% நம்ம டெத் ஆகிடுவோம். அப்போ அது வயிற்றுலேருந்து கிட்னிக்கு போகுது. அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆக்ஷன் இருக்குது. அதுபோல் ஆதாம் ஏவால் சாப்பிட்ட பாவம் அவங்க பிளட்டை மாற்றி இம்ப்யூர் பிளட்டாக மாற்றிடுச்சு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உள்ளே வந்து நம்முடைய பாவத்தை நினைச்சு ரெக்டிஃபை பண்ணுறோம். அதான் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறது இயேசுவா பாவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவம். எதற்காக பாவமாக மாற்றுச்சுனானா, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கும். எப்படி இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாக பாவமே செய்யாதவர்களாக நிற்கிறாரோ அதுபோல் நாமும் பாவமே செய்யாதவர்களாக நிற்கிறது தேவ நீதி. நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது எதுனா தேவ நீதி தான் போட்டுக்கோம். சரி, கடைசியாக அந்த வசனம் வாசித்த வசனம் வாசித்து சரி நான் முடிக்க போயிடுது. பழைய ஏற்பாட்டில் பாவங்கள் மூடப்படுகிறது, புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்துவது 1:6 வசனம் நம்மிடத்திலே அன்பு கூறுது, தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாக அவருக்கு மகிமை வல்லமை என்றென்றைக்கும் உண்டாகும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய துர்க்குணத்திலிருந்து உருவாக்குகிறோம், அவரை ரத்தத்தால் கழுவப்படுகிறோம். ஆனால் இந்த மக்களுக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த குருடனை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ, 9:36 அதற்கு அவர் 34 அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயே என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் இல்லை பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. பாவியாக இருந்த எங்கள் மேல் இரக்கமாக கிருபையாக இருந்ததுக்காக நன்றி ராஜா. பாவம் எப்படி ஒரு வாழ்க்கையிலே மாறுகிறதுங்கிற ஒரு சத்தியத்தை ஆவியானவர்களுக்கு வெளிக்கப்பட்டதற்காக நன்றி ராஜா. நாங்கள் பாவியாக இருந்தோம் ஐயா, எங்களை நீதிமன்றாக மாற்றுவதற்காக நன்றி ராஜா. எங்களை ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசு என் நாமத்தினாலே செவங்கள் பிதாவே, ஆமென்.